ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்களாக வந்திருக்கிறது சென்னை கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக் கேம் பிளே தான். போன வீடியோவில் இந்தியன் ஸ்கூட்டர் ஆக்டிவாக பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, KTM RC200 பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆனில் செட் பண்ணிச்சுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, நேரம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். போன வீடியோவில் நம்ம ஆக்டிவாக சொல்லியிருந்தோம், ஆக்டிவாக வண்டி சொல்லியிருந்தோம். அதை அதோட அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன பைக் வேணும்னு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லலாம். சரி, நான் இப்போ என்ன வண்டி காட்டுன்னு சொன்னேன், RC200 பைக்கை காட்டுன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம், போயிட்டு காட்டுறேன். எல்லாம் தூரமாக போயிடுவோம். என்ன லாம்பர்கினி இல்லையே, கலர் கலராக நிற்குது. ஏண்டா ஏண்டா ஏண்டா, ஆ இங்கேருந்து பார்ப்போம். அடப்பா, அடடா நடாச்சு. எந்திரி எந்திரி, ஆ அது முதல்ல என்ன வண்டி, ஆ அது முதல்ல என்ன பண்ணுனா இந்த வண்டியை வெடிக்க வச்சுருவோம். போடு போடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். போயிடும் அதே மாதிரி தான். அந்த ஆக்டிவா வண்டிக்கு பண்ணேன், அதே இது தான் இதுக்கு பண்ண போகிறோம். ஆனால் ஆக்டிவா வண்டிக்கு வந்து நம்பர் வேறு இருந்தது, இதுக்கு வேறு நம்பரு. சரி, RC200 நம்பர் என்னன்னா 1210. ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபோனில் போயிட்டு டடே ஏண்டா எடுத்து வைக்கிற வெளியிலோடா நாங்கள் இவன் 1210 ஏற்கனவே இருக்கா, 1210 கால் போடு. பார்த்துக்கோங்க காய்ஸ், RC200 பைக் வந்து நின்றுச்சு நம்ம கண் முன்னாடி. அக்யூரேட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அக்யூரேட்டு எப்படி இருக்கு நோட்டி பார்ப்போம். நல்லாயிருக்குமா? ஆ நல்லா தான் இருக்குது. இவங்க நல்லா பொருந்துது வண்டி. இது இந்த வண்டியில் ஸ்டண்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். போய் நேராக அந்த ரேம்பு மேலே ஏற்றிடுவோம் வண்டியை. பாத்திரா கீழே ஊழலாம், மண்டை பொந்துவும். ஆ நல்ல வேலை தப்பிச்சிட்டான். நான் அந்த இன்னொரு ரேம்பில் போய் ஏற்றி பார்ப்போம், அங்கே ஒரு ரேம்ப் இருக்கும். சந்துக்குள்ளே பூந்தே இடிக்காத 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 தென்னை மரம் தென்னை மரம். ஐயோ அப்பா, எங்கே போய் விழுந்தா பார்த்தீங்களா? எந்திரி, நம்ம பைக்கை போய் நான் பார்க்கணும். எந்திரி, ஓடுறா ஓடுறா ராசா ஓர், ஓடு ஓடு ஓடு. இதோ வண்டி அங்கே விழுந்து கிடக்குது. எடி வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு. ஸ்பீடோமீட்டர் எப்படி கொடுத்து வச்சுருக்கானுங்கன்னு பார்ப்போம். ஸ்பீடோமீட்டர் கொஞ்சம் இடம் கூட மாத்தா இருக்குது. லைட்டு என்ன, அதுக்குள்ள ஹெல்மெட்டு போட்ட? ஆ போ 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 போ, அந்த ரேம்பு மேலே ஏற்றி இன்னொரு லேம்பு, மூணாவது ரேம்பு அது மேலே ஏற்றணும். அம்மா ஏத்து 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 மச்சான், ஏத்துறா மாப்பிள்ள ஏத்தே தூக்குடா. ஓய்யா, எவ்வளோ ஹைட்டுக்கு போயிட்டான். இங்கேருந்து கீழே வந்தான்னா மண்டை பொழந்துக்கும். தண்ணியில் விழாமல் பார்த்துக்கோ, தண்ணியில் விழாமல் பார்த்துக்கோ, தண்ணியில் விழாமல் பார்த்துக்கோ. இன்னும் உள்ளே போயிட, அடே அழப்பாவிடே, எங்கடா போகிற? இன்னும் கிளாச்சி பிடிச்சி நேராக உள்ளே போயிட்டான், மண்டுக்குள்ளே போயிட்டேன் நேராக. வண்டியை விட அவசரப்பட்டு விட்டுட்டோமே. எங்கே போகிற எங்கே போகிற? எங்கேயோ போய் நமக்குள்ள சரி, நான் கேமா மறுபடியும் ஈஸ்டர்ட் அடித்து வரணும். ஈஸ்டர்ட் அடித்து வரணுமா?
இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து வரணும், வெளியில் வா வெளியில வா, சீக்கிரம் சீக்கிரம் ஏகப்பட்ட ஸ்டண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நாம் பைக் எடு, பைக் எடு, பைக் எடு, சீக்கிரம் பைக் எடு, பைக் எடு. 1210 ஆ ஆ அவ்வளோதான். சீக்கிரம் 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 பைக் எடு. ஆ போகலாம், சீக்கிரம் பைக் எடு. பேக் டு ஃபார்ம். ஒன்றும் ஆகலை. என்ன ஆச்சு அவனுக்கு? வேற போடா. பார்த்துடா, போன முறை ஆயிடுற மாதிரி ஆடுற போது. ஆ மாரியோ தப்பிச்சிட்டான். இவனுக்கு ஏதாச்சும் பேர் வைக்கணுமே. இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ். ரம்பில் ஏற்று, ரம்பில் ஏற்று, ரம்பில் ஏற்று, ஏற்று 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 அடப்பாவி. அதில் ஏற்ற சொன்னால் எங்கடா ஏற்றுல. ரோட்டில் ஓட்டி பார்ப்போம். அச்சப்பா, ஏமா என்ன பைக்கு மறந்து போச்சு? எங்கள் பைக்கு, எங்கள் பைக்கு, பைக்கு பைக்கு பைக்கு, எங்கள் பைக்கு பைக்கு காணும், காணும் பைக். சரி மக்களே, அடுத்து என்ன பைக்கு பார்க்கலான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் அதையும் சொல்லிவிடுங்க. நீங்கள் சொல்கிற இதை வச்சு தான் நான் அடுத்த வீடியோ போட முடியும். அடுத்த வீடியோவில் நம்ம இந்தியன் லாரி தான், நம்ம ஊர் லாரியை பார்க்கலாம். அதுவும் இவனே தான் ஓட்டுவான். அதை வச்சு ஒரு 3 மிஷின் கம்ப்ளீட் பண்ணிடும். சரி மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமாக லைக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பைக் வேணும்ன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். சரி மக்களே, டாடா, பாபாய்.